வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மன்மத குமரன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னப்பா பீஸ்ட் படத்துக்கு டிக்கெட் கேட்டல? இந்த அப்படி வந்துரு. ஏம்பா, நம்ம ஊரில் அவ்வளோ தேட்டர் இருக்குது, அதை விட்டு மங்கள எம்கே தேட்டர் வந்திருக்கேன். இந்த தேட்டரில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அதாவது பீஸ்ட் படம் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைமாக ஒரு புது ஃபார்மெட்டில் எடுத்திருக்காங்க. பிஎல்எஃப் அப்படின்னு ஒரு ஃபார்மெட்டில் எடுத்திருக்காங்க. அந்த பிஎல்எஃப் ஃபார்மெட்டை அப்படியே நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா அது எம்கேஜி தேட்டரில் அந்த ஃபார்மெட் இருக்குது. அதுக்காக தான் வந்தேன். ஸோ அந்த ஃபார்மெட் பார்க்குறதுக்காக இப்போ டிக்கெட் இங்கே போட்டாப்போ? அது அந்த பிஎல்எஃப் ஃபார்மெட்னா என்ன, அதாவது ப்ரீமியம் லார்ஜ் ஃபார்மெட்னு சொல்லுவாங்க, அப்படின்னா என்ன, அது எந்த மாதிரி இருக்கும், அது எல்லாமே நம்ம உள்ளே போய் கேட்டால் அழகாக சொல்லிவிடுவாங்க. ஸோ அதே போல் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கவும் போகிறோமா? ஆமாம், ஒரு ரெஃபரன்ஸுக்கு நம்ம ஒரு ட்ரெய்லரும் பார்த்துடலாம். சரி, ட்ரெய்லரும் பார்த்துடலாமா? சரி பரவாயில்ல, நான் தியேட்டர் ரிவ்யூ போட வந்தேன், நீ படத்துக்கு டிக்கெட்டை கொடுத்துட்ட. ஆமாம், நன்றி. பீஸ்ட் படத்துக்கு டிக்கெட் எடுத்துட்டோம், ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலில் உணர போகிறோம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பார்க்கலாம் வாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். தளபதியோட பீஸ்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பீஸ்ட் படம் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் வந்து பிஎல்எஃப்னு ஒரு ஃபார்மெட்டில் வந்து இது பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. அந்த பிஎல்எஃப் ஃபார்மெட் பார்த்திங்கன்னா சென்னையில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை அப்படி நிறைய இடத்துல இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் திருவண்ணாமலையில் பக்கத்தில் இருக்கிற நம்ம மங்களம் எம்கேஜி தேட்டரில் இருக்கா சொல்கிறாங்க. அந்த பிஎல்எஃப்னா என்ன சார், அந்த ஃபார்மெட்டாக என்ன என்ன நம்ம ஃபீல் பண்ணலாம் சார்? பிஎல்எஃப் ப்ரீமியம் லார்ஜ் ஃபார்மெட், அதுதான் அதுதான் அதோட எக்ஸ்ப்ளனேஷன். உங்களுக்கு ப்ரீமியம் லார்ஜ் ஃபார்மெட் வந்து ஃப்ளாட் ஃபார்மெட் ப்ளே ஆகும் உங்களுக்கு, அதுதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸ்கோப்பில் பார்த்திங்கன்னா கட் ஆகும், ப்ரீமியம் லார்ஜ் ஃபார்மெட்டில் எந்த டீட்டெயிலுமே கட் ஆகுது. படம் எப்படி இருந்தாலும் அதே ஃபார்மெட்டில் உங்களுக்கு ப்ளே ஆகும் உங்களுக்கு. இதுதான் பிஎல்எஃப் வேறு மாற்றி இருக்கும் உங்களுக்கு சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா இங்கிலீஷ் மூவிஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு ஸ்கோப்பு ரெண்டு ஃபார்மெட் இருக்கும் உங்களுக்கு, பிக்சர் லார்ஜ் ஃபார்மெட் வரும் உங்களுக்கு. இங்கிலீஷ் படம் மட்டும்தான் முன்னெல்லாம் ஃப்ளாட் ஃபார்மெட்டில் வந்துச்சு, பிஎல்எஃப் ஃபார்மெட்டில் வந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்தியாவிலேயே நம்ம பீஸ்ட் ஆஃப் படம் தமிழ் படம் வந்து ஃபஸ்ட்டு 8K ப்ரொஜெக்ஷனில் ப்ளஸ் வந்து பிக்சர் லார்ஜ் ஃபார்மெட்டில் விட்ருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த படத்தை எடுத்து இந்த ஃபார்மெட்டில் வந்து கேட்டு வாங்கியிருக்கோம். சார் இப்போது நார்மலாக இப்போ நாங்கள் ஒரு படம் பார்க்குறோன்னா அதுக்கும் இப்போ இந்த பீஸ்ட் இந்த ஃபார்மெட்டில் பார்க்குறோம், எம்கே தேட்டரில் பார்க்குறோம் அப்படின்னா என்ன சார் டிஃப்ரெண்ட் நம்ம ஃபீல் பண்ண முடியும்? சார் இப்போ நார்மல் படம் பார்த்தீங்கன்னா ஸ்கோப்புன்றது வந்து மேலே போய் கட்டும், பார்க்குறதுங்களுக்கு டிவியில் பார்க்கும் போது தான் இருக்கும். இப்போ எல்சிடி பார்த்திங்கன்னா நார்மலாக கட்டவும் மேலே கட்டவும் உங்களுக்கு. ஆனால் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஜெக்ஷனில் 8K ப்ரொஜெக்ஷனில் பிக்சர் கிளாரிட்டியிலேருந்து கான்ட்ராஸ்ட்லேருந்து ஒவ்வொரு மைன்யூட்டும் பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக தெரியும் உங்களுக்கு. எப்படின்னா உங்களுக்கு இப்போ நம்ம சாதாரண டிவி பார்க்குறோம், டிவி பார்க்கும்போது மூவி ப்ளே ஆச்சுன்னா மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் கட் ஆகும். இது வந்து அப்படி கிடையாது, உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனே வரும் உங்களுக்கு. அதாவது ஸ்க்ரீன் எந்த சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கே மூவி ப்ளே ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி எந்த ஒரு மைன்யூட்டான ஒர்க்கு கூட கிளியராக தெரியும் உங்களுக்கு. பிக்சர் குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே வந்து 8K ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அதை பிளான் பண்ணி தான் அங்கே எம் இன்ஃபினைட்டை பேர் வச்சுருக்கோம். எம் இன்ஃபினைட்ன்றது பார்த்திங்கன்னா பிக்சர் கட்டாகவும் வரும் உங்களுக்கு. எந்த ஒரு அதாவது ஒரு சில படங்கள் பார்த்திங்கன்னா எழுத்து கட்டாகும் உங்களுக்கு, எழுத்து அவங்களோட தலைபாதி கட்டாகும், அதெல்லாம் கட்டாகும். ஆனால் இங்கிலீஷ் மொழியில் கட்டே ஆகாது உங்களுக்கு. ஏன்னா இங்கிலீஷ் மொழியில் ஃபுல் ஃபார்மெட் ஃப்ளாட் ஃபார்மெட் கொடுப்பாங்க. நம்ம மட்டும் ஃப்ளாட்டும் ப்ளே பண்ணலாம், ஸ்கோப்பும் ப்ளே பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் பீஸ்ட் வந்து பிஎல்எஃப் ஃபார்மில் விட்ருக்காங்க. ஸோ அதுதான் நாங்கள் இங்கே லான்ச் பண்ண போனாங்க. ஸோ தமிழ் படங்கள் மோஸ்ட்லி ஸ்கோப்பில் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க, ஃப்ளாட்டே வந்து கிடையாது. ஃபஸ்ட் டைம் பீஸ்ட் வந்து ஃப்ளாட்டில் ப்ளே பண்ணாலும் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலில் பார்க்குறத உங்களுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ட்ரெய்லர் நாங்கள் ப்ளே பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்துட்டு சாதா நான் நார்மல் ட்ரெய்லருக்கும் இந்த பிஎல்எஃப் ட்ரெய்லருக்கும் பார்த்து சொல்லுங்கள். ப்ரீமியர் லாஸ்ட் ஃபார்மில் ட்ரெய்லர் பார்த்துட்டு சொல்லுங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஓகே சார், இப்போ நாங்கள் வந்து அப்போ போய்ட்டு உள்ளே போய்ட்டு நாங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டு வரோம். ஸோ எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ சார். சீக்கிரம் ஓகே நண்பா, பீஸ்ட் படத்தை பிஎல்எஃப் ஃபார்மெட்டை நீங்களும் மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் பீஸ்ட் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆகும்போது ரிவ்யூலாம் போடுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள்.